வெல்கம் டு தி கமெண்ட் ஷோ. ஒரு வாரம் முழுக்க நீங்கள் வந்து சிபிக்கு வந்து கமெண்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த கமெண்டெல்லாம் எடுத்து இன்னைக்கு வந்து கமெண்ட் ஷோவாக வச்சு நாங்கள் வந்து படிக்கிறோம். கமெண்ட் ஆஃப் தி வீக். ஆமாம், போன வாரம் எங்களோட சரண் இருந்தார், இந்த வாரம் வழக்கம் போல் அவர் எஸ்கேப் போயிட்டார். சண்டேனா வர முடியாது, வேலை செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டார். வளம்பூர் ஜான் கேள்வி கேட்டிருக்காரு, உட்கட்சி விவகாரங்களை தவிர்த்து மக்கள் நலன் நாட்டு நலன் சார்ந்த செய்திகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாமே. இந்த அழகிரி பத்திலாம் ஏன் பேசுறீங்க? அழகிரி திமுகவில் இணைந்தால் என்ன, இணையாவிட்டால் என்ன, அதனால் மக்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிருக்காரு. இது முக்கியமான விஷயம் என்னன்னா, 49 லைக் இந்த கமெண்ட்டு. அப்போ வந்து எல்லா பேரும் ஆதரிக்கிறாங்க. ஆனா என்ன விஷயம்னா, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டரிக்கல் ஷோ தான். அது அரசியலை கிண்டல் அடிக்கக்கூடிய இது. ஏன்னா நம்மளுடைய இம்பர்ஃபெக்டா இருக்கு சமூகம் அப்படிங்கிறதுக்காக தான் இம்பர்ஃபெக்ட் ஷோவே. ஷோவும் இம்பர்ஃபெக்டாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். ஆனால் வந்து இந்த சமூகம் இம்பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான். அதனால் ஒரு பொருள் ஒரு அரசியல் கிண்டல் சீண்டல் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த ஷோவினுடைய தன்மை. இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப சீரியஸாகவும் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், சரியாகவும் வராது. ஆனால் அதே நேரத்தில் சீரியஸாக பேச வேண்டிய காலகட்டம் வரும்போது பேசாமல் இருந்தது கிடையாது. இப்போ குறிப்பாக இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா டாக்டர் அனிதாவுடைய நினைவு நாள், அதை பற்றியும் பேசியிருப்போம். அதே மாதிரி எட்டு வழிச்சாலையாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, அப்போ வந்து ரொம்ப நாங்கள் சென்சிட்டிவாக தான் நடந்துகிட்டோம் நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி வாட்ஸ்அப்புக்கு வந்து அந்த மாதிரி வதந்திகள் பரவி தேவையில்லாமல் மனநோயாளிகளையும் வயதானவங்களையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு இது பண்ணோம். முடிந்த அளவுக்கு சமூக அக்கறையோடு தான் இருக்கும், என்ன தான் இது பண்ணிட்டு இருந்தாலும் இருக்க தான் செய்யணும். அதே மாதிரி அரசியல் செய்திகளும் கண்டிப்பாக தேவைன்னு தான் நினைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அரசியல் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கடக்கிறதே கிடையாது. அது இல்லாம திமுகவில் வந்து இப்போ ஒரு தலைமை இருக்கப்ப இன்னொருத்தர் குறுக்கிடுறாரு, இன்னொன்று அவர் வந்து கலைஞருடைய ஆன்மாட்ட பேசுறேன், ஆரங்கத்தை சொல்றேன்னாரு. போய் சொல்லிட்டு அவரு சரி பயங்கரமா என்னமோ ஒண்ணு ஆக போகுது, திமுக ஒரு பெரிய ஒரு போரை சந்திக்க போது எல்லாம் எதிர்பார்த்துருக்க நிலைமையில அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்டாலினே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னாரு. கலைஞர் இருக்கும்பொழுது திமுகனா கலைஞர் தான், கலைஞரை தவிர்த்து வேற தலைவரே கிடையாது அப்படின்னு சொன்னவரு ஸ்டாலினுக்கு வந்து பொதுக்குழு நடக்கிற வரைக்கும் பொதுக்குழு நடக்கணும்னு பார்க்கலான்னாரு. பொதுக்குழு நடந்தோடனே பொதுக்குழுலாம் என்னங்க, அது ஒரு 1500 பேர் கொண்ட ஒரு கும்பல் அப்படின்னாரு. ஆனால் அதுக்கு அடுத்த நாளே வந்து திமுகவில் வந்து ஸ்டாலினை ஏற்றுக்கிறேன், என்னை சேர்க்கணும்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான அரசியல் பார்வையில் வந்து நம்ம வந்து விமர்சிக்கிறது, கருத்துக்கள் தெரிவிக்கிறது எல்லாம் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா. ஏன்னா ஒரு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி. இந்த பக்கம் ஸ்டாலின் வந்து என்ன பண்ணுறாரு, முல்லைவேந்தன், கருப்பசாமி பாண்டியன் இந்த மாதிரியான கட்சியை விட்டு வெளியில் போனவங்கள பூரா கூப்பிட்டு கூப்பிட்டு சேர்க்குறாரு. தன்னுடைய சொந்த அண்ணனை அப்போ சேர்க்கறதுக்கு வந்து ரொம்ப யோசிக்கிறாரு, அதை பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்கல அப்படிங்கும்போது இது ரெண்டையும் விமர்சிக்காமல் நம்ம எப்படி கடந்து போக முடியும்? வணக்கம். 69% இடஒதுக்கீடு சம்பந்தமான வழக்கு எழுந்துள்ளது, வருங்காலத்தில் இதற்கு பிரச்சனை ஏற்படுமா என்பதனை விளக்கவும். அது வந்து நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு இதுதான் இது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒரு ஜெயலலிதா அவருடைய சாதனைகள் ஒன்றாக தான் பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்க. 69% இடஒதுக்கீடு இருக்குது, ஆனால் இப்போதைக்கு அதுக்கு பிரச்சனை இல்லைன்னு தோணுது. ஏன்னா அதனுடைய 9வது அட்டவணையில் சேர்த்துருக்காங்க. அதை வந்து திருத்துறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய வேலைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கான சூழல்லாம் கணிஞ்சு வரணும், அதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது. அதனால் இப்போதைக்கு அந்த இதில் வந்து பிரச்சனை கிடையாது. சிவராஜ், கஷ்டப்பட்டு ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்தா ஈஸியாக கலாய்ச்சிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ரோகிணி ஐஏஎஸ் சேலம் கலெக்டர் வந்து இமிடியேட் பண்ணி கலாய்ச்சோம். நம்ம இங்கிலீஷ்லாம் பேசினவங்கள மாதிரி கை தூக்கிட்டு இந்த வாழம் எனக்கு கல்யாணம்லாம் பண்ணோம், அதை ஏன் அவங்களை கலாய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, நம்ம வந்து சகாயம் ஐஏஎஸ்ஸையோ உதயச்சந்திரனையோ இந்த மாதிரியான ஆட்கள், இதே என்பது மாதிரியான ஆட்கள் இருக்கட்டும், அவங்க மாதிரி ஒரு பொது வழியில் தங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்கிறவங்க வந்து நம்ம வந்து இது பண்ணுறது இல்லை. இது வந்து கொஞ்சம் இந்த ஸ்பைஸியாக சொல்லுவாங்கல்ல, காலம் கொஞ்சம் தூக்கலா அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் லேசான ஒரு விளம்பர பிரியை அப்படிங்கிற மாதிரிலாம் சமூக ஊடகங்கள்ல அவங்களை சொல்றாங்க. அதை வந்து நம்ம பிரதிபலிக்கணும் அவ்வளவுதான். இன்னைக்கு இன்றைய காலம் வந்து சமூக ஊடகங்களே ஊடகங்கள் பிரதிபலிக்கக்கூடிய காலம்னு வச்சுங்கன்னு. அப்போ வந்து மக்களுடைய கருத்து இப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம பிரதிபலிச்சுதான் ஆகணும். அது இல்லாமல் முக்கியம் அவங்களோட செயல்பாடுகளுமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. மீடியா அட்டென்ஷன், மீடியா. ஆமாம் ஆமாம் ஆமாம், முழுக்க முழுக்க அவங்க வந்து போட்டோகிராஃபர் இல்லாம எங்கேயும் போக மாட்டேன். புகன் டான், 5ஆம் தேதி சென்னையில் வாக்கிங் போறதை தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அட்டாக் புரிஞ்சவன் பிஸ்தா அப்படின்னு அட்டாக். ஓ, இந்த இதுக்காக சொல்றாரு, இந்த அழகிரி பேரணி நடக்குதா சொல்றாரு. ஆனா பாவங்க, அவரே வந்து 100,000 பேர், 50,000 நாங்க, இப்போ 100,000 நாங்க, இப்போ 150,000 நேற்று சொல்லியிருக்காரு, மன்னன் சொல்லியிருக்காரு. இந்த சூழல்ல வந்து இவங்க 5ஆம் தேதி வந்து பேரணி வைக்கிறாங்க. ஆனா அப்பயே சொல்றாரு வந்து ஒரு மாவட்டத்துக்கு 3 வண்டி பஸ் வருது அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டுல 30 மாவட்டம்,
எப்படி விஷயம் பார்த்தாலும் வந்து 100 பஸ் வரும். 100 பஸ்னா ஒரு பஸ்ஸுக்கு 50 பேர் எவ்வளோ ஆச்சு? 50 × 100 5000 பேர் வரும். ஆமாம், கார் ஒரு எல்லாம் சேர்த்துறாரு, ஒரு 10,000 15,000 தேடுற மாதிரி தெரியுது இப்போதைக்கு. தெரியல, 5ஆம் தேதி வந்து வென்று காட்டுறாரு என்னங்கிறது வந்து 5ஆம் தேதி தான் தெரியும். 5ஆம் தேதி தான் தெரியும். அதுக்காக திமுகவிலிருந்து எல்லா கட்சியும் வெயிட்டிங். ஆமாம், வெயிட்டிங், நாங்களும் வெயிட்டிங். நான் தீனதயாளன் கமெண்ட் போட்டிருக்காரு, அது என்னன்னா ஒரு 2 லைன் இருக்கு, அதை தமிழ்ல நான் சுருக்கமா சொல்லிடுறேன். என்னன்னா, நீங்க வந்து அவங்க நம்ம மேல கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணிட்டா இருக்காங்களாம். என்ன காரணம்னா, வளர்மதி 2 நாளைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, அதை நம்ம சொல்லல. தருண் ஃப்ரம் திருப்பூர் ஐயாசாமி வந்து ஏசியன் கேம்ஸ் வந்து சில்வர் கேம்ல ஜெயிச்சிருக்காங்க, அதை நம்ம சொல்லல. இந்த மாதிரி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை தவிர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நாட்டில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள், தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற விஷயங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா முக்கியமா 100 லைக் வந்துருக்கு. நம்மளுடைய ஷோ வந்து அதிகபட்சம் 15 நிமிஷத்துக்கு மேல போச்சுன்னா பார்க்க மாட்டாங்க. 15 நிமிஷம் தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அவசர யுகத்துல ஒரு 15 நிமிஷம் நமக்காக அவங்க செலவு பண்றதே பெரிய விஷயம். இதுல வந்து முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் 10 விஷயங்கள் நம்ம எடுக்கிறோம்னா அதுல இது இதெல்லாம் சொல்லலாங்கிற மாதிரி தான் சொல்றோமே தவிர ஒருத்தவங்களை தவிர்க்கணுங்கிற விஷயம் கிடையாது. அன்னைக்கு வளர்மதி கைதான அன்னைக்குதான் வந்து வேற ஒரு முக்கியமான செய்தி இருந்தது நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரி தான் வந்து இவங்க நம்ம எதுவுமே வேணும்னு தவிர கிடையாது. வளர்மதியை பற்றி நம்ம வந்து விகடன் உள்ள நம்பிக்கை நட்சத்திர விருது கொடுத்தோம், நம்பிக்கை விருது கொடுத்தோம், நம்பிக்கை மனிதர்கள் விருது கொடுத்தோம், நம்பிக்கை இளைஞர்கள் விருது கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான இதெல்லாம் அங்கீகாரம் கொடுக்குறது கொடுத்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் வந்து செய்திங்க வரும்போது எது முக்கியமான பிரதானமான இது கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. 10 ல் எது 5 தான் 5 தான் சொல்கிறவங்க போது இந்த இதை அதை காட்டிலும் அதை அன்றைக்கி வந்து ஒழுங்கான செய்தி சொல்லியிருப்போம் அப்படிங்கிறது தான். திரும்ப திரும்ப இந்த லைக்ஸ் 100 பேர் சொல்கிறாங்க இல்லையா, இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் கண்டிப்பாக. தனபால் தனா, திமுகவின் குடும்ப அரசியல் திராவிட சித்தாந்தத்தின் வளர்ச்சியா வீழ்ச்சியா பட்டிமன்ற தலைப்புலாம் சொல்லியிருக்கோம். கண்டிப்பா வீழ்ச்சி தான், கண்டிப்பா வீழ்ச்சி தான். ஆனா வந்து 2 விஷயம் இருக்கு அதுல. வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஸ்டாலின் வந்து அரசியலுக்கு வராரு, 14 வயசுல அரசியலுக்கு வராரு, அதுக்கு பிறகு மிஸ்ஸா சிறைக்கு போறாரு வைக்கிறாரு எல்லாம் ரைட்டு. வைகோவினுடைய எழுச்சி, வைகோவுக்கு பிறகு வந்து ஒரு பிரச்சனை வருது, வைகோ பிரிஞ்சு போறாரு. அதற்கு பிறகும் 25 ஆண்டு காலம் வந்து இவர் வந்து காத்திருந்து தான் இன்னைக்கு வந்து இந்த பதவிக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். குடும்ப அரசியலாகவே இருந்தாலும் ஸ்டாலின் வந்து இந்த திமுக தலைவராக இருக்கு இவ்வளோ நாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் அவர் வந்து அரசியலில் இருந்து தான் வந்திருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் திமுகவில் திமுகவினுடைய கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய அதிகாரங்கள் வந்து திமுகவில் இருக்குது. ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சி வரும்போது அதை வந்து அந்த அதிகாரங்கள் வந்து ரொம்ப பலமாக எழுந்து அவங்கவுங்க அங்கங்கே ஒரு அதிகார மையங்களாக மாறிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இது வந்து ஊரறிந்த உண்மைன்னு சொல்ல முடியும். ஆனால் வருங்காலங்களில் இதனை கலைஞருக்கு பிறகு வந்து இன்றைக்கி வந்து ஒரு புதிய திமுக மாறி இருக்கு, வருங்காலத்தில் ஸ்டாலின் இதெல்லாம் தவிர்ப்பார்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, தவிர்ப்பாருன்னா உதயநிதி ஸ்டாலின் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னா எங்கே போனாலும் அதான் பதவி கொடுக்குறாரான்னு தெரியல, பதவி கொடுக்குறாரான்னு தெரியல. கடைசியில் இறுதியில் அண்ணனோட பட்டிமன்ற தீர்ப்பு வீழ்ச்சியே கரெக்டா இல்லன்னா சொம்பே நம்மள கொடுத்துருவாங்களே, சமதான கொடுத்துருக்காங்க இல்லையா. தமிழ் யுவபாரதி கமெண்ட் போட்டிருக்காங்க, ஹலோ செந்திலன் சிபி, அந்த ரஜினி சொன்னா இல்ல கண்டிஷன்ஸ், 26 கண்டிஷன்ஸ் அதுக்கு மேல இருக்குது இல்ல, அதை சொல்லி சொல்லி என்ன சொல்றான்னா, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம், கட்டுப்பாடுகள் இருக்குன்னு அவர் நினச்சபடி சொல்லியிருக்காரு, அதை ஏன் நீ கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்னன்னா 19-20 லைக் மேலே வந்திருக்கு அதுக்கு. அது ஓகே, கட்டுப்பாடுகள் இருக்கணும் ரஜினி மன்றத்தில், அந்த 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 அவங்களுடைய விதிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு வச்சுக்கல. அப்புறம் இன்னொரு கமெண்ட் அதை வச்சு வந்திருக்கு, தயவு செய்து ரஜினியின் எல்லா விதிமுறைகளையும் படித்து காண்பித்து விட்டு நக்கல் செய்யும், 1-2 விதிமுறைகளை சுட்டி காட்டி பேச வேண்டாம், ஹைலைட் கண்டிஷன் போட்டு திருநங்கைகளையும் மகளிர் அணியில் சேர்க்கலாம், குற்ற வழக்கு உள்ளவர்களுக்கு கட்சி பொறுப்பு கிடையாது, மாநாடு முடிந்தவுடன் சம்பந்தப்பட்ட இடத்தை சுத்தம் செய்து விட்டு செல்லவும், சாதி மத அமைப்புகள் உள்ளவர்கள் மன்றத்தில் இணையக்கூடாது, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, பாலித்தீன் கொடிகளை உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி இந்த கண்டிஷன் ஏன் நீங்க சொல்லல? ஒரு விஷயம் சொல்லல ரஜினி, இந்த கண்டிஷன் நல்ல கண்டிஷன் தான், மறுக்கவே கிடையாது. இந்த 36 பக்கம் என் மொபைல்லேயே PDF இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முழுசாக படிச்சு பார்த்துருக்கேன் நான், கேள்வி கூட பதில் எழுதுவேன்னு வச்சுக்குவேன், கேள்வி கிட்ட பதில் சொல்லுவேன். ஆனால் என்னன்னா, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்கன்னா, இப்போ மக்கள் நீதி மையம் கமலோடது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகள், தமிழ்நாடு தவிஹீத் ஜமாத் அந்த அமைப்பினுடைய விதிகள், இந்த மாதிரி இவங்களுடைய விதிகள்லாம் படிக்க வந்து இதை காட்டிலும் ரொம்ப தெளிவாகவே ரொம்ப இதாகவே இருக்குன்னு வச்சுக்கலேன். ஆனால் நடைமுறை யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. நம்ம என்னென்னா, இந்த ஷோ வந்து
திரும்ப சொல்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சட்டத்திகள் ஷோ தான். அதனால வந்து நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய சின்ன எல்லையில வந்து நம்ம எடுத்து காட்டுறோம் நடைமுறை சாத்தியம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு விஷயம் அதை சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு மாவட்ட அலுவலகத்திலும் வந்து ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு அலுவலகம் இருக்கணும், அந்த மாவட்ட அலுவலகத்தில் வந்து இணைய இணைப்புடன் கூடிய தொலைபேசி வசதி இருக்கணும், இணையம் இணையம் இருக்கணும் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் தேவை அதுவும் இருக்கணும். அது இல்லாமல் காலையில் 9 மணி முதல் 6 மணி வரை நாள் முழுவதும் வேலை வந்து ஒரு ஊழியர் வேணும், அங்கே மாதம் 30 நாள் ஒரு வேலை செய்யணும். சரி ஓகே, இந்த இந்த ஒரு இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து யார் சம்பளம் கொடுப்பா, யார் வேலைக்கு போடுவா, ஒரு மாவட்ட அலுவலகத்தை பிடிச்சி நிர்வாகம் பண்ணுறது எவ்வளவு? ஏன்னா நிதி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதே விதிகளில் எங்கேயுமே நிதி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது நல்ல விஷயமா தெரியுது, ஆனால் நிதி வாங்காமல் ஒரு மாவட்ட அலுவலகம் எப்படி நடத்துவார்? இதெல்லாம் வந்து நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ஒன்று கூட முரணாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் ரஜினி வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு எண்ணத்தோட தான் பண்ணியிருக்காரு, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது வச்சுங்களேன். ரஜினியோட அந்த அந்த அதை கிண்டல் பண்ணணும்னு எங்களுக்கு நோக்கமும் இல்லை, அதுதான் அந்த நோக்கம் கிடையாது. ஆனால் என்னென்ன நடைமுறை சாத்தியம்னு ஒன்று இருக்கா இல்லையா? நீ வந்து அதிமுகவினுடைய கொள்கை விதிகளோ திமுகவினுடைய கொள்கை விதிகளோ படிச்சீங்கன்னா அப்படியே கண்ணில் ஒத்துக்குவீங்க. ஆனால் நடக்கிறது என்ன நடக்குது, நடைமுறை யதார்த்தம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். செந்தில்குமார் ப்ளூப்பர்ஸ் ஒன்றே பார்த்துருக்காரு போல இருக்கு. ஏன் ப்ளூப்பர்ஸே போட மாட்டேங்கிற மாதிரி ஒரு கமெண்ட், எங்கேயா ப்ளூப்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அலர்ட் ஆயிட்டோம், சிரிப்பு வந்தா கூட அங்கே போய் சிரிச்சுட்டு வந்துருக்கு. நான் பாபுகுமார், நக்சலைட் அண்ட் மாவோயிஸ்ட்னா யாரு, யார் அப்படி சொல்றாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மாவோயிஸ்ட், மாவோயிஸ்ட்ங்கிறது வந்து மாவோயினுடைய சித்தாந்தப்படி வந்து ஒரு புதிய நாட்டை மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி செயல்படுறவங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து அவங்க வந்து மாவோயிஸ்ட்டு. நக்சலைட்னா நக்சல்வாதிகள், அது அவங்களும் வந்து இதே மாதிரி தீவிரமான கொள்கையுடையவங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து முதல்ல இதுதான் விளக்கமாக இருந்தது. இப்போ நக்சலுங்கிற அர்த்தம் வந்து இன்னைக்கு வந்து மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு எழுத்தாளர் இவங்கெல்லாம் கவிஞர்லாம் கைது பண்ணாங்க இல்லையா, இதுக்கப்புறம் வந்து அர்பன் நக்சலுங்கிற டேர்ம் வந்துருச்சு. யாரெல்லாம் அரசுக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்களாம் வந்து ஆன்டி இந்தியன்லேருந்து இப்போ வந்து ஒரு ஸ்டெப் மேலே ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. நகர்ப்புற நகர்ப்புற நக்சலைட்டுகளை மாறிட்டோம், அர்பன் நக்சல் பேச்சுரிமை கொடுத்துட்டு அரசுக்கு எதிராக பேசினாலே வந்து தேச விரோத சட்டம், அரசுக்கு எதிராக சிந்திச்சாலே சிந்திச்சாலேவா, அவங்க மூளைக்குள்ள வந்து புகுந்து பார்ப்பாங்க. தீபக் பாலகணபதி, வரவணை செந்திலின் நோக்கம் அரசியல் நையாண்டி செய்வது, சிபியின் நோக்கம் எப்படியாவது வரவணை செந்திலை நீதிமன்றத்தை நிறுத்துவது. நிஜமா சொல்றேன், அப்படி எந்த நேரமும் எனக்கு கிடையாது. ஸ்கிரிப்ட் படி நான் செயல்படுறேன். ஸ்கிரிப்ட் படி எங்கேயாவது வெளியில பார்த்தேன்னா வந்து கேட்கறேன், என்னங்க அவரு வரலையாங்கண்ணா, நானும் இவனும் என்னமோ கூடவே சேர்ந்து ஜோடியாக சுத்திருக்க மாதிரி டீ கடல பார்த்தா சரணா ஸ்டோர்ல பார்த்தா எங்க பார்த்தா என்ன அவரு வரலையா அப்படிங்கிறாங்க. அப்படி ஏதாவது சம்பவம் நடந்து இனி வந்து பிடிச்சிட்டு போனா கண்டிப்பா நீதிபதி கேட்பாரு, அவரு வரல அப்படின்னு கேட்பாரு. இந்த அண்டாவது கருத்துக்கெல்லாம் சொந்தக்காரர் இவரு தான், இப்படி தான் விட்டுருவோம், அவங்களதான் பிடிப்பாங்க. நாகராஜ், திராவிட சுடுகாடு என்று சீமான் சொல்வது உண்மைதானே, ஏன்னா திராவிட ஆட்சியாளர்கள் மட்டும் தானே அங்க படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. 100 பேர் லைக்குது. சுடுகாடு அப்படின்னா வந்து உடலை எரிப்பது, இடுகாடுங்கிறது உடலை புதைப்பது. சீமானே தப்பா சொல்லியிருக்காரு, அது சுடுகாடே கிடையாது, இடுகாடு இடுகாடு அக்க. அதாவது ஏற்கனவே இதை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம், அந்த கலைஞர் இறந்தபோது சொன்னோம், அரசு குறிப்பின்படி வந்து அது வந்து இடுகாடுங்கிறதா இருக்கு. அண்ணா சதுக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து இடுகாடுங்கிறது அரசின் குறிப்பு. அதனால திராவிட இடுகாடு சீமான் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும், கரெக்ட் பண்ணிக்கணும். ஆனா இந்த கேள்விக்கு மட்டும் நம்ம நின்று தான் ஆகணும், ஏன்னா நம்ம கூட ஒரு கெஸ்ட் ஜாயின் பண்ண போறாப்புல. அது முதல்ல கொஸ்டின் என்னன்னு படிச்சிடறேன். எஸ் மீடியால இருந்து கேட்டிருக்காங்க, தம்மையில் எடிட் பண்றவங்கள ஒரு ஷோ காட்சியும் கூப்பிடுங்கப்பா, செம்மையா இருக்கு அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காரு. இது என்ன பியூட்டினா, 89 பேருக்கு மேல லைக் பண்ணிருக்காங்க, அப்ப நிறைய பேர் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். உண்மைதான், ஆனா எஸ் மீடியால இருந்து போட்டிருக்காங்க, ஒருவேளை வேலை கிழக்கு எதுக்கு கூப்பிடுறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. இருந்தாலும் அந்த முகரையை காட்டுங்க அப்படிங்கிறாங்க, அதனால வந்து அவர் கூப்பிடுவாங்க சார். கெஸ்ட் வாங்க சந்தோஷ். சந்தோஷ் ஏற்கனவே வந்து இம்பர்ஃபெக்ட் என்கூடலாம் வந்திருக்காரு, அவர் தான் வந்து எல்லாம் ஆளுநர் அழகுராஜா, அதாவது இந்த தம்புக்கு ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல போட்டீங்கன்னா அக்யூஸ் நம்பர் ஏ வந்து இவர் தான் வந்து போடணும். இது வந்து கவர்மெண்ட்டுடைய தகவலுக்காக போடுறோம். சந்தோஷமா இப்போ நீங்கள் தான் சொல்ல விரும்புறீங்களா சந்தோஷ்? அட்ரஸ் மட்டும் சொல்லிடு. இதுக்கு முழு ஐடியாவே இவங்க ரெண்டு பேர் தான். ஸோ கைது பண்ணுறதா இருந்தால் இவங்க ரெண்டு பேரை முதல்ல கைது பண்ணுங்க, ஏன்னா மூலதன தாரணம் அவார்டு எல்லாமே இவர் தான் செலக்ட் பண்ணுறாரு. அது வந்து வடிவமைப்பு வேணா எந்தா இருக்கலாம். சரி, கடைசியாக 3வது அத்துக்குள்ளே போடுங்க போட்டு.
கிராமத்தில் அக்யூஸ்ட் தான்ப்பா, கவலைப்படாது, எஸ்கேப் ஆக முடியாது. தொடர்ந்து விகடன் வெப் டிவி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி கமெண்ட் ஷோ நடத்த முடியும், உங்க ஆசையில நிறைவேற்ற முடியும் எங்களால. ஆமா.